காலை வணக்கம் மக்களே, எழுந்திருக்க வேண்டிய நேரம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அடுத்த மாதம் பள்ளிகளுக்கு இடையே தடகள போட்டி உள்ளது. எனவே எழுந்து ஓட்ட பயிற்சிக்கு செல்லுங்கள். காலை வணக்கம் அம்மா. அமித், நீ நாளுக்கு நாளாவே சோம்பேறித்தனமாக இருக்கிறாய், எழுந்திரு. நான் சோர்வாவும் தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன், இன்னும் 5 நிமிடங்கள் எழுந்திருக்கிறேன். நேற்று இரவு போதுமான தூக்கம் வரவில்லையா? அவன் தனது மொபைல்ல விளையாடி கொண்டிருந்தான், நேரம் போறதே தெரிஞ்சிருக்காது. அமித், அதிக பொறுப்புடன் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் கால நேரத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். வேகமா எழுந்திரு. அமித், கதவை தர. அமித், முன்னறைக்கு போய் யாரு வந்திருக்காங்க நீ ஏன் பாக்கல? டிவி திரைக்கு அருகிலே ஏன் உட்கார்ந்து இருக்கிறாய்? இது உன் பார்வைக்கு மோசமானது என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே அம்மா. இப்ப விரைவா தயாராக, உன் பள்ளிக்கூடவன் விரைவில் வர உள்ளது. அட, கீரை பரோட்டாவா? நீங்க ஏன் சோலா பரோட்டா போன்றவற்றை தயாரிக்கிறது இல்ல? காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைய பாடத்திற்கு செல்லும் முன் நேற்று நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் பார்க்கலாம். ஈஷா, சராசரியை கணக்கிடுவதற்கான சூத்திரத்தை கூற முடியுமா? அம்மா, எனக்கு தெரியல. அமித், இந்த கேள்விக்கான விடையை கரும்பலகையில் எழுது. எனக்கு தலைவலி இருக்கு, மேலும் கரும்பலகையை என்னால தெளிவா கூட பார்க்க முடியல. தலைவலியா? நீ காலை உணவை சாப்பிட்டாயா? இல்ல மேம், பள்ளிக்கு வருவது தாமதமாக ஆகிவிட்டது, அதனால எனக்கு காலை உணவு இல்ல. இது நல்லதல்ல. உங்கள் வயது குழந்தைகள் தினமும் காலை உணவை சாப்பிட வேண்டும். நாளை காலை உன் பெற்றோருடன் பள்ளி சுகாதார மையத்திற்கு செல். உன்னை ஒரு சோதனை செய்ய சொல்லி மருத்துவரிடம் சொல்கிறேன். ஓகே மேடம், நன்றி. வணக்கம், எப்படி இருக்கிறாய் அமித்? வணக்கம் டாக்டர், இப்போதெல்லாம் எனக்கு தலைவலி வருது, நான் சோம்பலாகவும் அயர்வாகவும் உணர்றேன். நேற்று என் கணித ஆசிரியர் என்னிடம் விசாரித்தார். தலைவலியா? நீ காலை உணவை சாப்பிட்டாயா? இல்ல மேம், பள்ளிக்கு வருவது தாமதமாக ஆகிவிட்டது, அதனால எனக்கு காலை உணவு இல்ல. இது நல்லதல்ல. உன்னுடைய அன்றாட செயல்களை சுருக்கமா சொல்லு. டாக்டர், அமித் பழங்கள் மற்றும் காய்கறியை சாப்பிடுறது இல்ல. அவன் தனது தொலைபேசியில் விளையாடுவதில் அதிக நேரம் செலவிடுறான். அப்படியா அமித்? இளமை என்பது உடல் மற்றும் மன வளர்ச்சியின் மிக முக்கியமான கட்டமாகும். சீரான சரிவிகித உணவு உட்கொள்வது முக்கியம். வீட்டில் தயாரிக்கப்படும் உணவை உண்ண வேண்டும், தயாரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்க வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் முக்கியமான பகுதியாகும். அவை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை. நான் உன வாழ்க்கையை குறித்து ரொம்ப கவலைப்படுறேன். பள்ளிகளுக்கு இடையான தடகள போட்டி சில வாரங்களிலே நடக்க உள்ளது. நீ தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் உணர உதவும் என்பதால் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய திரையில் பார்க்கும் நேரத்தை அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டும், ஏனெனில் அது உன் கண்களை பாதித்து தலைவலியை ஏற்படுத்தும். கடைசியாக, மூளை திறமையாக செயல்பட நல்ல தூக்கம் அவசியமாகும். நம் அனைவருக்கும் குறைந்தது 8 மணி நேர தடையற்ற தூக்கம் அவசியம். நன்றி டாக்டர். மருத்துவர் அவர்களே, எனது வாழ்க்கை முறையில் சாதகமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன், மேலும் போட்டிக்கும் கடினமாக உழைப்பேன். நல்லது, இதுதான் உந்துதல். நான் உடற்பயிற்சி ஆசிரியரிடம் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் அமித், உன்னை பற்றி டாக்டர் ரவி சொன்னார். நாளை அதிகாலை பள்ளிக்கு வந்துவிடு, ஆரோக்கியமான உடற்பயிற்சி முறைகளை நாம் உருவாக்கி பழகலாம். சரி சார். போட்டி சில வாரங்களில் நடைபெற உள்ளது, ஆகவே நீ கடுமையா உழைக்கணும். சார், என்னால் ஆனவைகளை சிறப்பாக செய்து உங்க பெயரை காப்பாற்றுவேன். இரண்டாவது பரிசு அமித்துக்கு செல்கிறது. குடும்பத்தினர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவோட தொடர்ச்சியா பயிற்சி பெற்றதால அமித் வெற்றிகரமா தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான், மேலும் ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனான். உனது கடின உழைப்பு பலனளித்திருக்கின்றது. சீரான முயற்சி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையுடன் நீ நிச்சயமாக வெற்றி பெற்று ஒரு நாள் விளையாட்டு வீரனாகி விடுவாய். இளமை பருவத்தில் ஆரோக்கியமான நடத்தைகளை ஊக்குவிப்பதும் இளைஞர்களை சுகாதார கேடுகளிலிருந்து சிறப்பாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் இளம் வயதில் ஏற்படும் சுகாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு முக்கியமானதாகும்.
வழக்கமான உடற்பயிற்சி, குறைந்த சர்க்கரை, உப்பு மற்றும் கொழுப்பு உணவுகள் மற்றும் புகையிலை மற்றும் ஆல்கஹால் பயன்படுத்தாமைகளால் இருதய நோய், புற்றுநோய், நாள்பட்ட சுவாச நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்று நோயற்ற நோய்களை தடுக்க முடியும். ஒருவர் மடிக்கணினி, தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன்களின் திரைகளை பார்ப்பதில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மூலம் ஒரு நபரின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கான மனநலத்தையும் உடல் கட்டுப்பாட்டையும் மேம்படுத்துவதுடன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஆரோக்கியமற்ற நடத்தையை மாற்ற தேவைப்படும் போது நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நம்பகமான பெரியவர்களிடமிருந்து உதவியை நாடலாம்.